ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெட்டோனெட் சேனல். நான் உங்கள் வி பிரகாஷ். இனி நம்ம கோரல்டால ஃபிட் டெக்ஸ்ட் பாத் மற்றும் பிளேஸ் இன்சைட் கண்டெய்னர் அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இனி நம்ம கோரல்டால ஃபிட் டெக்ஸ்ட் பாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் ஃபோட்டோ வந்து பவர் கிளிப்பில் வந்து பிளேஸ் இன்சைட் கண்டெய்னர் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை மாஸ்க்குன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிட் டெக்ஸ்ட் பாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து இந்த சர்க்கிளில் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிட் பண்ணுறது, அதுதான் ஃபிட் டெக்ஸ்ட் பாத். சர்க்கிளில் தான் ஃபிட் பண்ணணும் கிடையாது, வேறு எதனா நம்ம ஷேப் ட்ரா பண்ணிட்டு அதில் கூட நம்ம அதை ஃபிட் பண்ணலாம். இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் இந்த சர்க்கிள் ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிடுறோம். டெக்ஸ்டில் போயிட்டு இங்கே ஃபிட் டெக்ஸ்ட் பாத் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே இதை வந்து டவுன் ஏரோ கிளிக் பண்ணினா அது கீழே வரும். அது அப்படி இப்போ இந்த சர்க்கிள் உள்ளே வரணும்னா அது கீழே பண்ணோம், மேலே பண்ணோன்னா அந்த ஏரோ அப் கொடுத்தீங்கன்னா அது வந்து மேலே வரும். அதில் இப்போ இது மாதிரி கீழே வந்துடுச்சு. இப்போ நம்ம அதுக்கு தேவையான ஃபாண்ட் இதில் போட்டுக்கணும். டெக்ஸ்ட் உள்ள செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏ போட்டிங்கன்னா டெக்ஸ்ட் செலக்ட் ஆகிடுச்சு. இங்கே ஃபாண்டை வந்து நம்ம மாற்றிக்கலாம். இதில் இப்போ பெல், இந்த ஃபாண்ட் பேர் வந்து பெல் பிடிபிடி இருக்குது, இது செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இது செட் பண்ணியாச்சு. இப்போ கீழே வந்து சென்னை போட போகிறோம். அது இப்போ அதே மாதிரி இதையும் ஆல் கேப்ஸ் போட்டுக்கலாம். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி F3 போட்டிங்கன்னா சேஞ்ச் கேஸ் வரும், இதில் வந்து அப்பர் கேஸ். இதை வந்து ஒரு ஏரியல் ஃபாண்ட் போட்டுக்கலாம். இதை வந்து போல்ட் பண்ணிக்கிறோம். பாயிண்ட் சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அது ஒரு 18 பாயிண்ட் போட்டுக்கலாம். இப்போ செட் பண்ணிவிட்டு இந்த அவுட்லைன் வந்து டெக்ஸ்ட்டும் ரெண்டையும் ஒன்றா ஒரே கிளிப்பில் இருக்கும். இப்போது இது ரெண்டுத்தையும் பிரேக் பண்ணிக்கிறோம். அரேஞ்சில் போயிட்டு பிரேக் டெஸ்ட் அப்பார்ட் அப்படி கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே தனியாக வந்துடும். இப்போ அதேமாதிரி இந்த சென்னையை இதை பாட்டத்தில் வர வைக்கணும். ஷிஃப்ட் இந்த சர்க்கிள், அதேமாதிரி ஃபிட் டெக்ஸ்ட்டு பாத். இப்போ டாப்பில் இருக்குது, பாட்டத்தில் வரணும்னா இங்கே போய்ட்டு இங்கே பாட்டம் கொடுக்கணும். இப்போ வந்து தலைகீழாக இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக வரணும்னா இந்த லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குது, பிளேஸ் ஆன் அதர் சைடு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரொட்டேட் ஆகிடும், திருப்பிடும் அது. இப்போ அதே மாதிரி இப்போ மேலே வரணும், அதனால் இது அப்பேரோ கிளிக் பண்ணுறோம். அப்பேரோ கிளிக் பண்ணால் இது வந்து மேலே வந்துடும். இப்போ நடுவில் கேப் இல்லை, கேப் வேணும்னா ஷேப் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரைட் சைட் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல அதை வந்து லைட்டாக இழுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் கேப் வந்துடும், ஒரு ஒரு லெட்டர்ஸ் நடுவில் கேப் வந்துடும் உங்களுக்கு. இப்போ இந்த சர்க்கிளும் இந்த டெக்ஸ்ட்டும் ஒன்றா இருக்குது, இது அதே மாதிரி பிரேக் பண்ணிடணும். அரேஞ்சில் போயிட்டு பிரேக் டெஸ்ட் அப்பார்ட், ஷார்ட்கட்டை வந்து கண்ட்ரோல் கே கொடுத்தீங்கன்னா அந்த சர்க்கிளும் அந்த டெக்ஸ்ட்டை வந்து தனித்தனியாக வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம், பிரிண்டிங் பண்ணோன்னா திக்னஸ் வந்து அவுட்லைனுக்கு மினிமம் ஒரு 1 mm வைக்கணும். இப்போ நம்ம பெரிய லோகோவாக பண்ணுறோம், அதனால் அது ஒரு 2 mm வச்சுக்கலாம். F12 போட்டிங்கன்னா அவுட்லைன் பென் டூல் வந்துடும். இங்கே வந்து டேப் அடிச்சிங்கன்னா அது உள்ளே போயிடும். 2 ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் அடிச்சுக்கணும், 2 பாயிண்ட் வந்துடும். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சைஸ் சின்னது கூட பண்ணிக்கலாம். அது இப்போ இதே மாதிரி இதை டூப்ளிகேட் கொடுத்துட்டு கீபோர்டில் ப்ளஸ் பண்ணிங்கன்னா, கீபோர்டில் ப்ளஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதே மாதிரி இன்னொரு சர்க்கிள் வந்துடும். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ரிடியூஸ் பண்ணிங்கன்னா டோட்டலாக ரிடியூஸ் ஆகும். அப்படியே இப்போ இது மாதிரி வந்துடும். அதில் இப்போ சைடில் வந்து ஸ்டார் போடணும்னா ஸ்டார் போட்டுக்கலாம். அதில் டெக்ஸ்டில் போய்ட்டு இன்சர்ட் கேரக்டர், இப்போ இதில் விங்டிங் ஒரு ஃபாண்ட் இருக்குது, விங்டிங் போட்டிங்கன்னா அதில் வரும். உங்களுக்கு வந்து ஆல் கேரக்டர் போடணும், இல்லை ஆல் கேரக்டர் போட்டிங்கன்னா அதில் வந்து வரும். இப்போ நம்ம ஸ்டார் தான் போடணும்ல, நமக்கு என்ன புல்லட் தேவையோ அது போட்டுக்கலாம் நம்ம. இப்போ இந்த மாதிரி புல்லட் தேவைன்னா இது கூட எடுத்து போட்டுக்கலாம். அதை விட வெளியே விட்டிங்கன்னா அது வந்து கீழே வந்துடும். அது அதுக்கு நம்ம கலர் கொடுத்துக்கலாம். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி பண்ணிங்கன்னா டோட்டலாக ரெடியூஸ் ஆகும், சென்டர் ரெடியூஸ் ஆகும். நம்ம தேவையான இடத்த அந்த வந்து வச்சுக்கலாம். அது கீபோர்டில் ப்ளஸ் போட்டிங்கன்னா டூப்ளிகேட் ஆகும், கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணிங்கன்னா அதே ஸ்ட்ரெயிட் லைன்லேயே அது வந்து போகும். கண்ட்ரோல் போடாமல் போனீங்கன்னா மேலே கீழே போகும். அது கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதே ஸ்ட்ரெயிட் லைனில் அதை அப்படியே கொண்டு போகலாம். அதை
இப்போ பார்த்தீங்கன்னா இது கலர் கொடுக்கலாம். இப்போ நடுவில் ஃபோட்டோ போடணும்னாலும் நம்ம ஃபோட்டோ போடலாம். இப்போ ஏற்கனவே நம்ம கொண்டு வந்து வச்சுருக்கோம், அது அந்த ஃபோட்டோவை அது உள்ள கொண்டு போய்க்கலாம். நம்ம இப்போ இந்த ஃபோட்டோவை சர்க்கிள் உள்ளே போடணுன்னா அது வந்து ப்ளேஸ் இன்சைட் கண்டெய்னர் எஃபெக்டில் போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கணும். அது மாதிரி அதுக்கப்புறமா எஃபெக்டில் போயிட்டு பவர் கிளிப் அதில் வந்து ப்ளேஸ் இன்சைட் கண்டெய்னர் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஏரோ வந்துடும். இது எது எந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே போகணுமோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது உள்ளே அந்த ஃபோட்டோ போயிடும். இப்போ இந்த ஃபோட்டோ வந்து அது சர்க்கிள் உள்ளே போயிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபோட்டோவை ரிடியூஸ் பண்ணணும். இப்போ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எஃபெக்டில் போயிட்டு பவர் கிளிப்பில் எடிட் கண்டென்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்துடும். இப்போ சர்க்கிள் இவ்வளோ தான் இருக்குது, அதுக்குள்ளே வந்து நம்ம ஃபோட்டோவை ரிடியூஸ் பண்ணிக்கணும். ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி ரிடியூஸ் பண்ணிங்கன்னா டோட்டலாக ரிடியூஸ் ஆகும். அது நமக்கு தகுந்த மாதிரி ரிடியூஸ் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கிளிக் பண்ணிங்கன்னா வெளியில் அது எடிட் ஆகிடும். அது கண்ட்ரோல் கிளிக் பண்ணால் அது உள்ளேருந்து வெளியில் வந்துடலாம். இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி கலர் கொடுத்துக்கலாம். நம்ம இது மாதிரி கலர் கொடுத்தாச்சு. ஃபிட் டெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா சர்க்கிளில் மட்டும் தான் ஃபிட் பண்ணுறதில்ல, வேறு எந்த ஷேப்பில் கூட நம்ம வந்து ஃபிட் பண்ணலாம். இப்போ சப்போஸ் இது மாதிரி கர்வாக ஒரு லைன் போடுறோன்னு வச்சுங்க, இது மாதிரி ஒரு லைன் போட்டாச்சு. இதில் வந்து டெக்ஸ்ட்டாக வரணும்னா அது கூட நம்ம செய்யலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை அதிலே காப்பி பண்ணியாச்சு. இப்போ இது மாதிரி பெண்ட் ஆகிடுச்சு டெக்ஸ்ட்டு, திருப்பி நார்மலாக பண்ணோன்னா அதேமாதிரி டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஸ்ட்ரைட்டன் டெக்ஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து நார்மலாகிடும். டெக்ஸ்ட்டில் போய்ட்டு ஸ்ட்ரைட்டன் டெக்ஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் வந்து நார்மலாகிடும். இப்போ இந்த டெக்ஸ்ட் வந்து இந்த அவுட்லைன் தகுந்த மாதிரி ஃபிட் பண்ணோம். ஷிஃப்ட்டு இந்த லைன் செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபிட் டெக்ஸ்ட்டு பாத் கொடுத்தீங்கன்னா அந்த லைன் தகுந்த மாதிரி அந்த டெக்ஸ்ட் ஃபிட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த அவுட்லைன் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அரேஞ்சில் போய்ட்டு பிரேக் டெக்ஸ்ட் அபார்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டும் அவுட்லைன் தனியாகிடும். இப்போ இது மாதிரி ஒரு டிசைன் வந்துடும். ஃபிட் டெக்ஸ்ட்டு பார்த்தோட இதுதான் யூஸ் இருக்குது. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரிப்ஷன் முட்டிலும் ஃப்ரீ. மற்றும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வி பிரகாஷ். நன்றி, வணக்கம்.